அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் பார்த்து வியந்து மயங்கி சினிமாவுக்கு வர காரணமாக இருந்த இருவரிடையே நான் அமர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னொன்று, ரொம்ப சுகமான விஷயம் இங்கே என்னன்னா, கடுமையான வெயிலுக்கு நடுவில் ஒரு குளுமையான பாட்டை பார்த்தோம். அதுதான் ரொம்ப உடம்புக்கெல்லாம் ஒரு இதமாக இருக்கு அந்த பாடலை கேட்கும்போது. ஏன்னா அந்த பாடல் ஒவ்வொன்றும், ஒரு ஒரு பாட்டு ஒவ்வொரு விதமாக இருந்தது, ஒவ்வொன்றும் வேறு வேறு ரகமாக இருந்தது. அது அவருடைய ஸ்பெஷல் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த கம்போசிங்லேருந்து அது பிஜிஎம் ஆகும்போது அதனுடைய லைஃப் எப்படி மாறும்னு. அப்படி ஒரு இசை ஞானி அவர்கள். இன்றைக்கி இந்த மாதிரி நார்மலாக அவருடைய இடத்துல அவர் எப்பவுமே கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறதுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து எத்தனையோ தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கோம், அண்ணே நாங்கள் பிரசாதில் வேடா எங்கெல்லாம் பண்ணாதீங்க, எங்கன்னா போங்க வெளியே போக முடியாது. ஸோ கணேசன் அவர்களை எவ்வளோ விரும்புகிறாரு, அவர் எவ்வளோ மதிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு கிடைச்ச பரிசாக கூட இதை நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். படம் காதல் செய். பாரதிராஜ் அவர்கள் சொன்னது போல, காதல் படத்தை இயக்கித்தான் எல்லா இயக்குநரும் முதல்ல வராங்க. இப்போ நாங்கள்லாம் கூட பன்னீர் புஷ்பங்கள் தான் ஃபஸ்ட் படம். அதிலிருந்து தான், அந்த வெற்றியிலேருந்து தான் எல்லாம் வரும். காதல் மாதிரி ஒரு வெற்றி படம் வசூல் செய்கிற படம் வேறு எதுவும் இருக்காது. பிகாஸ் காதலிக்காதவங்க யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு வகையில் சொல்லக்கூடிய காதல், சொல்ல முடியாத காதல், சொல்ல பயந்த காதல், மறைந்த காதல், அப்படியெல்லாம் தான் இருக்கும் காதலை தவிர. காதல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் இந்த படம் புதியவர்களா நடிகர்கள்லாம் புதியவர்கள் நடித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்கள் அவங்கள தெரியுது, ஆனால் அதே நேரத்தில் அவங்களும் ரொம்ப புதியவர்களாக தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க படம். இதில் வந்து இன்னொன்று ராஜா சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருடைய இது இப்போ நீங்கள் பார்த்தீங்க, பாட்டை பார்த்தீங்க, ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய இடம் வந்து அவருடைய ரீரிகார்டிங் தான். ஒரு ரீரிகார்டிங் வந்து நான் எங்கே போனாலும், எந்த இசை அமைப்பாளரோட போனாலும், ஏன்னா பல லாங்குவேஜில் நான் படம் பண்ணியிருக்கேன், அதில் போய் அங்கெல்லாம் போகும்போது எல்லா கம்போசிங்லேயும் என்னுடைய முதல் ஓம் அப்படின்னா அது ராஜா சார் பேர் தான். எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் நான் வந்து ராஜா சார் பற்றி சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக ரீரிகார்டிங் டைமில் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே பேங்க் போடுறீங்க, ஒரு 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 இதுக்கு ஒரு பேங்க் போடுறீங்க, டங்குன்னு ஏதோ ஒன்று போடுறீங்க. ஆனால் ராஜா சார் எப்படி போடுவாருன்னா, அந்த வாய்ஸுக்கு ஸ்ருதி பிடிப்பார். அதாவது எப்படி பேசுகிறான் அந்த கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் அவனை காதலிக்கிறாள், அவளை பொறுத்த வரைக்கும் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாள், ஆனால் அதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குரல் இருந்தால், அந்த குரலுக்கு அவர் வந்து அந்த வாய்ஸ்க்கு என்ன ஸ்ருதியோ அந்த ஸ்ருதியை பிடிப்பார். அதுக்கு தான் மியூசிக் போடுவார். அதனால தான் அவருடைய மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா டைலாக் கூட மியூசிக் மிக்ஸ் ஆகும், மிக்ஸ் அதாவது ஓவர்லேப் ஆகவே ஆகாது, மிக்ஸ் ஆகும், ஒரே ஸ்ருதியில் இருக்கும் எல்லாமே. அது வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்கள். அவருடைய ரீரிகார்டிங்கில் அவருடைய பேங்கில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எத்தனையோ பேங்க் கேட்டிருக்கேன், எத்தனையோ ஒரு இதை கேட்டிருக்கேன், ரீரிகார்டிங்கில் கேட்டிருக்கேன், ஆனால் அவரது மட்டும் தனி சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு காரணம் என்னென்னா, அவருடைய அந்த சில சில நுணுக்கங்கள் எவ்வளவு உஷாராக, எவ்வளோ அதாவது கீனாக அந்த இடத்த வந்து அவர் கவனித்து போடுறாரு. அதேமாதிரி அவரை பற்றி நிறைய சொல்லிட்டோம். ஒன்றரை நாள் ரெண்டு நாளில் நடந்த ரீரிகார்டிங் தான் சின்னத்தம்பி ரீரிகார்டிங். 35 நிமிஷத்தில் போட்ட பாட்டு தான் அந்த பாட்டு, சின்னத்தம்பி பாட்டு. இதை மாதிரியெல்லாம் பண்ணவர் தான் அவர். அவரை பற்றி நம்ம என்னத்துக்கு சொல்கிறது. இப்போ அப்பா பாட்டை பார்த்தீங்க, அந்த அப்பா பாட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது நம்மக்கிட்ட இருக்குது. அவருடைய பாட்டு எப்படியுமே ரீச் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கும் அம்மா பாட்டை எனக்கு மரியாதையை கொடுத்து, எனக்கு இன்றைக்கும் ஒரு மரியாதை எனக்கு கிடைக்குதுன்னா அது ராஜா சார் போட்ட அம்மா பாட்டு தான். பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்க மணிவைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணீர் தாய் அன்பு கிடைக்காதம்மா, ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கென்று நான் பட்ட கடன் தீருமா. இந்த பாட்டு அவர் போட்டது, அந்த பாட்டு ஒரு கோயிலுக்கு போய் சேர்ந்துருச்சு. அம்மாவுக்காக ஒரு பாட்டு அப்படின்னு திருச்சி கோயிலில் அதை வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு கடவுள்கிட்ட இசையை சேர்த்த ஒரு இசை ஞானி
அவர் கிடைச்சது பாரதிராஜர் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு பெருமை, எல்லோருக்கும் பெருமை, ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.